ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை சுண்டக்கடலையை வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்குங்க, வாங்க பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மெயினாக வெந்தயம் தாங்க சூப்பராக இருக்கும். வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரியட்டுங்க. பாருங்கள், வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோங்க. சின்ன வெங்காயம், பூண்டுங்க, பூண்டு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கேஸ் சிம் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் பூண்டுன்னு நல்லா வதங்கிடுங்க. கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அதனால் சிம்மில் வச்சே வதக்கிங்க. பாருங்கள், பூண்டு வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ரெண்டா ரெண்டா கட்டியில் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. முழுசாக கட் பண்ணி வைக்காதீங்க, பாதியாக கட் பண்ணிக்கணுங்க. சுண்டைக்காயை போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அந்த சுண்டைக்காயும் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுங்க. நம்ம அந்த பூண்டு சுண்டைக்காயில் வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சிக்கலாங்க. நான் ஒரே ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. இதை இந்த தக்காளியை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. அதையும் நல்லா வதக்கலாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தக்காளி வதங்கிட்டுங்க. பாருங்கள், தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி விட்ட தக்காளி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளுங்க, அதுதாங்க இதுக்கு சூப்பராக இருக்கும். மல்லித்தூள் மிளகாத்தூளை விட நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேங்க. அதையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. குழம்பு மிளகாத்தூள் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் வதங்கினே பார்த்திங்கன்னா புளிங்க, குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்புண்ணு, வயிற்றில் இருக்கிற அல்சருக்கெல்லாம் நல்லதுங்க. ரெண்டாவது, இந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, கிருமியெல்லாம் இருந்தாலும் செத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பச்சை சுண்டைக்காய் கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி செய்யுங்க. அடுத்து நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தேங்காயுமே பாருங்க, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கிறேங்க. நிறைய தேங்காய் ஊற்றலாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், புளி, சுண்டைக்காய் எல்லாமே நல்லா இதாகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் போல் ஊற்றுங்க போதுங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். சூப்பராக இருக்குங்க இது. தயிர் சாதத்துக்கு, வெள்ளை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கு காம்பினேஷன். இன்னுமே தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கலாங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன், சாரி. உப்பு போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. சூப்பராக தயாராகுதுங்க. சிம்பிளாக ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், நம்ம சுண்டைக்காய் குழம்பு அழகாக தயாராகிடுச்சுங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு. எங்களோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.